முழு இலங்கைக்கும் பௌத்தத்தை வழங்கிய மிகிந்தலே ரஜமஹா விஹாரையினுடைய மின்சாரம் 42 லட்சம் ரூபாய் நிலுவை காரணமாக துண்டிப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய கால்டன் இல்லம் மின்சார சபைக்கு செலுத்த வேண்டிய 26 லட்சம் ரூபாய் 2019 முதல் இன்னமும் நிலுவையில். மிகிந்தலே ரஜமஹா விஹாரையினுடைய மின்சார கட்டணத்தை முழுவதுமாக நாங்கள் செலுத்துகிறோம். சஜித் பிரேமதாச வாக்குறுதி. இதுவும் ஒரு அரசியல் காய் நகர்த்தலாம். டெய்லி சிலோன் கொண்டு வரும் தி எக்ஸ்போஸ் செய்து பாருங்கள், முழுமையாக பார்க்கலாம். மிகிந்தலே ரஜமஹா விஹாரே இலங்கையினுடைய பௌத்த மக்களுக்கு மத்தியிலே புண்ணிய பூமியாக பார்க்கப்படுகின்ற பிரதான இடங்களிலே ஒன்று. இன்னொரு பக்கம் இலங்கைக்கு பௌத்தத்தை வழங்கிய பிரதான இடமாக இந்த மிகிந்தலே ரஜமஹா விஹாரை பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு விகாரையாகவும் இந்த விகாரை பார்க்கப்படுகிறது. கடந்த பொசோன் போயா தினத்தன்று பொசோன் தினத்திற்காக நடத்தப்படுகின்ற பூஜைகளிலே மின்விளக்கு பூஜைகளை நடத்துவதற்கு பொதுவாக அரசாங்கம் தொடர்ச்சியாக மிகிந்தலே ரஜமஹா விகாரைக்கு உதவிகளை வழங்கி வந்தது. ஆனால் கடந்த பொசன் போயா தினத்திலே அந்த பூஜையை நடத்துவதற்கு அரசாங்கம் வழங்கி வருகின்ற அந்த உதவித்தொகையை நிறுத்திவிட்டது. இதனால் ஒரு உண்டியலை வைத்தேனும் ஒரு பாத்திரத்தில் பணம் எடுத்தேனும் இந்த பூஜையை நான் நடத்தியே தீருவேன் என்று அந்த விகாரையினுடைய விகாராதிபதி சபதம் எடுத்து அந்த பூஜையையும் நடத்தியிருந்தார். பொசன் போயா தினத்தினுடைய பிரதான நிகழ்வுகள் மிகிந்தலையில் தான் நடக்கும். மிகிந்தல ரஜமஹா விகாரைக்கு தான் பௌத்தர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் செல்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அந்த பூஜைகள் நடத்தப்பட்டிருந்தன. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த பூஜையிலே கலந்து கொண்டும் இருந்தார்கள். அந்த பூஜை வழிபாடுகளின் பொழுதும் அந்த பொசோன் போயா தினத்தின் பொழுதும் பாவிக்கப்பட்ட மின்சாரத்தினுடைய கட்டணம் தான் இந்த 42 லட்சம் ரூபாய்கள் அடங்கிய நிலுவை என்ற தகவல்கள் இப்பொழுது வந்திருக்கின்றன. எனவே இந்த தொகையை ரஜமஹா விகாரையினுடைய விகாராதிபதி உட்பட அந்த நிர்வாக குழு செலுத்தாததன் காரணத்தினால் மின்சாரத்தை நாங்கள் துண்டித்திருக்கிறோம் என்ற வகையிலே மின்சார சபை அறிவித்திருக்கிறது. மிகிந்தலே ரஜமஹா விஹாரையினுடைய விஹாராதிபதியும் அது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி தகவல்களை தெரிவித்திருந்தார். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நான் பேசுகின்ற காரணத்தினால்தான் என்னை பழிவாங்குவதாக நினைத்துக் கொண்டு இந்த நாட்டுக்கே பௌத்தத்தை வழங்கிய மிகிந்தலே ரஜமஹா விஹாரையினுடைய மின்சாரத்தை அவர்கள் துண்டித்திருக்கிறார்கள். எந்த மதத்தையும் மார்க்கத்தையும் பின்பற்றாத கள்ளத்தோணிகள் தான் இப்பொழுது அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய இந்த செயலினுடைய விளைவாகத்தான் இது அமைந்திருக்கிறது என்ற வகையிலே அந்த ரஜமஹா விஹாரையினுடைய பிரதான விஹாராதிபதி ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். ஆனால் இதற்கு முன்னரும் கூட மிகிந்தலே ரஜமஹா விஹாரையினுடைய நடவடிக்கைகளுக்காக வேண்டியும் மின்சார கட்டணத்துக்காக வேண்டியும் 500 ரூபாய் அடிக்கப்பட்ட ஒரு டிக்கெட் அந்த விஹாரையினுடைய வளாகத்திலே தொடர்ச்சியாக விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இப்பொழுதும் கூட விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் அதில் வருகின்ற பணத்துக்கு என்ன நடந்தது என்ற கேள்விகளும் இப்பொழுது சமூக வலைதளங்களிலே முன்வைக்கப்பட்டு வருகிறது. இலங்கையினுடைய ஒரு பிரதான பௌத்த விகாரையாகவே மிகிந்தலே விகாரை அடையாளம் காணப்படுகிறது. இன்னொரு பக்கம் இலங்கையினுடைய பிரதான மதகுரு ஒருவர் தான் அந்த விகாரையினுடைய விகாராதிபதியாக செயற்பட்டு வருகிறார். இலங்கைக்கே பௌத்தத்தை கொடுக்கின்ற மிகிந்தலே விகாரையினுடைய மின்சாரமும் இப்பொழுது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்வியும் அதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது. இலங்கையினுடைய பிரதான பௌத்த சித்தஸ்தானம் மிகிந்தலே ரஜமஹா விகாரை, அதுவும் பௌத்தர்களுக்கு மத்தியிலே புண்ணிய பூமியாக பார்க்கப்படுகின்ற ஒரு இடம்தான் அந்த இடம். அந்த இடத்தினுடைய மின்சாரமே இப்பொழுது துண்டிக்கப்பட்டு விட்டதே என்ற வகையிலே பலர் கன்னத்திலே கை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த முழுமையான நிலுவை கட்டணத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம் என்ற வகையிலே அவர் அறிவித்திருக்கின்றார். அதனை செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார். அதிலும் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒளிந்திருப்பதாகவே இந்த விடயங்கள் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் இதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மிகிந்தலே விகாரைக்கு சென்று அந்த விகாரையினுடைய பிரதான விகாராதிபதியோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னர் தான் இப்பொழுது மின்சார துண்டிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வந்து நாங்கள் மின்சார கட்டணத்தை செலுத்துகிறோம் என்ற தகவல்களை கூறியிருக்கிறார். இதிலே பல சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது என்ற வகையிலே சமூக வலைதளங்களிலே பல அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றார்கள். பௌத்த ஜனதாவுக்கு முதன்மல் கடன்
වැඩක් හැටියට හඳුන්වන මිහින්තලා පුදබිමේ මේ රජය මේ ක්‍රියාත්මක කරපු නින්දිත නීච දුර්දාන්ත ක්‍රියාව අපි තරයේ හෙලා දකින්න අපි තීන්දුවක් ගත්තා මේ පිරිවැය කරුණායක ස්වාමීන් වහන්සේගේ අවවාද උපදෙස් මත ඒ බර අපේ කරට ගන්නට අපි මේ අවස්ථාවේ තීන්දුවක් කරා எவ்வாறாயினும் 42 லட்சம் ரூபாய் நிலுவை இருக்கிறது என்ற காரணத்தினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற வகையிலே இலங்கை மின்சார சபை அந்த பிகாரையினுடைய மின்சாரத்தை முழுமையாக துண்டித்திருக்கிறது. ஆனால் அதே இலங்கை மின்சார சபை சட்டத்தை பாய வைக்காமல் இருக்கின்ற இன்னொரு இடமும் இருக்கிறது. அதுதான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய வீரக்கெட்டியவில் அமைந்திருக்கின்ற கால்டன் இல்லம். அந்த இல்லத்திலே பாவிக்கப்பட்ட மின்சார சபைக்கு சொந்தமான பொருட்களுக்காக வேண்டி மஹிந்த ராஜபக்சவினுடைய கால்டன் இல்லத்தால் செலுத்தப்பட வேண்டிய தொகை 26 லட்சத்துக்கும் அதிகம். 2019 தொடக்கம் இதுவரைக்குமே அது நிலுவையில்தான் இருக்கிறது. 2019 செப்டம்பர் 12 முதல் 2019 செப்டம்பர் 15 திகதி அந்த 3 நாட்களுக்கும் வீரக்கெட்டிய கால்டன் இல்லத்திலே ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. எனவே அந்த நிகழ்வுக்காக வேண்டி பிளாஷ் லைட்ஸ் நீங்க தான் எங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு இலங்கை மின்சார சபையிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இலங்கை மின்சார சபை அந்த பிளாஷ் லைட்டை வழங்கி இருக்கிறாங்க. அதுக்கு தேவையான ஜெனரேட்டர்ஸ் மூலமா கரண்டையும் கொடுத்து இருக்கிறாங்க. இந்த விடயங்கள் எல்லாம் நடந்து முடிந்ததன் பின்னர் இலங்கை மின்சார சபை அந்த ஜெனரேட்டர்ஸையும் அதே நேரம் அந்த பிளாஷ் லைட் அதற்கு தேவையான ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சம்பளம் அத்தோடு இணைந்ததாக ஏனைய செலவுகள் அத்தனையையும் ஒன்றாக இணைத்து ஒரு பில்ல வீரக்கெட்டியவுக்கு அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 26 லட்சத்துக்கும் அதிகமான தொகை அந்த தொகை. அந்த தொகையை நீங்கள் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் அப்பொழுதே விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2019 தொடக்கம் இதுகால வரைக்கும் அந்த 26 லட்சம் ரூபாய்கள் வீரக்கெட்டிய மஹிந்த ராஜபக்சவினுடைய கால்டன் இல்லத்தின் மூலம் செலுத்தப்படவில்லை. ஒரு தேரர் தன்னுடைய சுய தேவைகளுக்காக மிகுந்தலே விகாரையிலே அந்த மின்சாரத்தை பாவிக்கவும் இல்லை. எந்த ஒரு கல்யாண காப்பு விடயங்களுக்காகவும் அங்கு மின்சாரம் பாவிக்கப்படவில்லை. இந்த நாட்டினுடைய பௌத்த மதத்தை பேணி பாதுகாக்கின்ற பௌத்தத்தை இலங்கைக்கே சொல்கின்ற மிகுந்தலே விகாரை பொசோன் தினத்துக்காக பயன்படுத்திய மின்சார கட்டணத்தினுடைய நிலுவைத் தொகை அது என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இங்கே மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய தேவைகளுக்காக மின்சார சபையினுடைய சொத்துக்களை பாவித்து விட்டு 26 லட்சத்துக்கும் அதிகமான தொகையை செலுத்த வேண்டியிருந்தும் இதுவரை செலுத்தாததன் காரணம் என்ன என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதிலிருந்தே மிக தெளிவாக தெரிகின்ற விடயம்தான் இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் ஏனையவர்களுக்கும் சட்டத்திலே மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது என்ற விடயம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இலங்கை மின்சார சபையிடம் கோரப்பட்ட விடயங்களுக்கு அமைய இலங்கை மின்சார சபையும் அதனை உறுதிப்படுத்தி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. 26 லட்சத்துக்கும் அதிகமான தொகை நிலுவையிலே இருக்கிறது என்பதை எத்தனை முறை அறிவித்தும் அதனை இதுவரை செலுத்தவில்லை என்றுதான் இலங்கை மின்சார சபையினுடைய அந்த கடிதம் கூறுகிறது. எனவே மிக தெளிவாக சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கின்ற சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு சட்டம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டம் என்று இதிலே இருந்து புலனாகிறது. இதுவும் இந்த நாட்டினுடைய அழிவுக்கு மிகப்பெரிய காரணம் என்பதை யதார்த்தம் அதனை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பதே மக்களுடைய வேண்டுகோள். நான் முகமது சஃபார், சந்திக்கலாம் என்னும் ஒரு தொகுப்பில்.